Creo que ida. ப்ரோ கேக்குது ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ விடாய் மூவி வித் சன் சீக்வன்ஸ் எப்படி ப்ரோ வந்துச்சு? மாசா இருந்துச்சு அதான். அது ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து படமா பார்த்தாலும் தெரியும், பட் அந்த சீனோட இதை போட்டிருந்தாங்க. இந்த சீன்ல இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. இது உண்மையிலேயே ஸ்டண்ட்டா இல்லை வந்து ஆக்சிடென்ட்டா எதுவும் இருக்கா? ஆயிருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆயிரு. ஏய், ஆளு பேர் ஓடி போகிறாங்க டக்குன்னு, கேமரா ஆஃப் பண்ணிட்டு. அதெல்லாம் வந்து எப்படி பட் ஆனால் நிறைய பேர் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இருக்கதாங்க செய்யும். அதுக்கு காரணம் வந்து ரிப்பீட்டடிவா அது திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்குல்ல, பைக்ல பட் இது விழுந்தாரு. கொஞ்சம் ஸோ ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு பார்க்க. பட் லாஸ்ட் டைம் விட ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அதான் இது வந்து எப்படி வந்திருக்குன்னா, அன்அபிஷியலா லீக் ஆன மாதிரி வீடியோ வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அபிஷியலா அது போடும் போது யாரும் வந்து ட்ரோல் பண்ணா செய்வாங்க. பாத்தீங்களா, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு காட்டும் போது ட்ரோல் பண்ணா செய்வாங்க. இந்த சோசியல் மீடியா அப்படிதான், டாக்ஸிக்கா இருக்கும் கொஞ்சம். இதே வந்து அன்அபிஷியல் லீக் ஆயிருக்கு அப்படின்னா யார, அப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நீங்க அபிஷியலா அதை போடும்போது பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது இவங்களோட மைண்ட் செட் புரியாம அவங்க பண்றாங்க. இது அஃபிஷியலாக எதுவும் நெக்ஸ்ட் அப்டேட் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் லுக்கு இல்லை எதுவும்? அது வந்துடும், வந்தே ஆகணும். இது மே 1 எதுவும் எதிர்பார்க்கலாமா? வேற யாரு இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹலோ கார்த்தி ப்ரோ, கேக்குதா? ஹலோ கேக்குதா கார்த்தி ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது கேக்குது, பேசுங்க. யாருமே இல்லையே ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ, அண்ணா தேவா பேசுறது கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இப்போ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த பிரச்சாரத்துக்கு அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்களே, அது ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இங்க இவ்வளவு கூட்டம் காட்டுறாங்க, அப்படி எல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கா? இது என்ன, அது எப்படி ப்ரோ?
இல்ல கூட்டெல்லாம் ஓட்டா மாறதுன்றது நான் சொல்லணுங்க, கலைஞர் சொல்லியிருக்காரு, நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அது அது இதுக்கு முன்னாடியே வரலாறே அதுதானே, எல்லா கட்சியும் கூட்டம் போடும், அதுக்கப்புறம் ஓட்டு எப்படி வருது அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்துதான் இருக்கு. அது நம்ப வேணாம் யாரும். ஸோ கூட்டம் கூடிச்சுன்னு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீங்க பர்சனலா உங்ககிட்ட கேக்குறேன். அப்படி கிடையாதுல்ல, அப்படி கிடையாது ப்ரோ. இவங்க இந்த டிவி டிபேட்ல எல்லாமே இந்த எல்லா பத்திரிகையாளரும் ப்ரோ, டிபேட்ல பேசுறவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. இல்ல ப்ரோ, நான் தெரிஞ்சதுதான், நான் என்ன சொல்றேன் ப்ரோ, இவங்க பத்திரிகையாளர்னு பேசுறாங்க, கொஞ்சமாவது டிஎம்கே செய்யறத எதுவுமே இவங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்படி கண்ணை மூடிட்டு பேசுறாங்களே இவங்களை, எப்படி ப்ரோ இவங்களை இது, அது எப்படியே புரிய மாட்டேங்குது ப்ரோ. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணன், இந்த சுமன் சி ராமன், அதுக்கு ஒன்னா பெரிய பெரிய நேம் எல்லாம் வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க சாதாரண பத்திரிகையாளர் கூட கிடையாது. ஒரு 10 வருஷமாவே 10-12 வருஷமாவே 10 வருஷம் இடைமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா இருக்கும் போது ஓகே, ஒரு 5 வருஷம் ஓகே, அதுக்கப்புறம் 5 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இந்த இப்போ திமுக ஆட்சியில் இருக்க 3 வருஷம் இந்த 8 வருஷமாகவே வந்து இந்த ஐடியாலஜி தான் வந்து டோட்டலாக அவங்க மனசுக்குள்ளே பூத்திட்டே இருந்தாங்க. அதனால அப்படி தான் பேசுவாங்க, என்ன பண்ண முடியும், அப்படி இருக்கவங்க தான் இருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி விட்டு அமைச்சிருவாங்க, வெளில அமைச்சிருவாங்க, இதெல்லாம் இருக்கும். இது மோனோபோலி ஆயிடுச்சுங்க. அது நீங்க வந்து அவரோட சமமான எல்லாரும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, அவர் கவுண்டர் பண்றாரு. அதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இவங்க எல்லாமே பயஸ்ட் ஆயிட்டாங்களா ரொம்ப? அது ரொம்ப பழைய கதை தாங்க. அது விஜயகாந்த் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அப்போ வந்து ஏடிஎம்கே சார்பா வந்து மீடியா இருக்குன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப டிஎம்கே சார்பா நீங்க சொல்றீங்க. நார்த் மீடியாலாம் கேட்டீங்கன்னா மோடி சார்பா இருக்கு, மோடி மீடியா அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கிறது தான். கேக்குதா? ஆ கேக்குது ப்ரோ. மணி தான் டெய்லி கதறிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் கதறவும் பார்க்கறத செம ஜாலியா இருக்கு. பாக்குறீங்களா இன்டர்வியூல நீங்க? பாப்போம் பாப்போம். அவர்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரலா, அவரும் டிஎம்கே சப்போர்ட்டர் தான், இருந்தாலும் ஒரு சில டைம்ல அவர் அறியாமல உண்மையை பேசுறாரு அவரு. பாப்போம் பாப்பேன், எல்லாத்தையும் பாப்பேன். வந்து இப்ப ரொம்ப உருட்டுறாருன்றதுனால அவர் வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல பெருசா. யார் ப்ரோ, யாரு ரொம்ப உருட்டுறப்பெல்லாம்? சௌகன்னா. அவரு என்னங்க, அவரு என்னமோ, அவர்தான் என்னமோ அரசியல் சாணக்கின மாதிரி பேசுவோம் மாதிரி பேசுவாருங்க அவரு. ஐயோ, அவர் பேசுறதெல்லாம் அரசியல் தீவிரங்க அரசு கேட்டாங்கன்னா உண்மை நம்பிடுவாங்க ப்ரோ. சோவே அப்படிலாம் பேச மாட்டாரு, சோலாம் அப்படிலாம் பேச மாட்டாருங்க. இல்ல ப்ரோ, அசிங்கப்படுத்தி இல்ல இல்ல, அரசியல் தெரியாதவங்க யாராச்சும் பேட்டி பார்த்தாங்கன்னா அப்படியே உண்மை நம்பிடுவாங்க ப்ரோ, அப்படி பேசுவாரு ப்ரோ சவுக்கு சங்கர். இன்னும் அவரு தான் வந்து என்ன பண்ண, அவ்வளவு ஒர்த் இல்ல அவரு. அவர் ஒர்த் இல்ல ப்ரோ, அவரோட அவ்வளவு இது ஒரு பில்டப் கொடுப்பான்னு சொல்லுவாரு. ஒர்த் எல்லாம் கிடையாது, நமக்கு தெரியும், நம்ம அரசியல் தெரிஞ்சதுனால. புதுசா யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னா நீங்க சோவோட சோவோட பேட்டியெல்லாம் பேட்டியை விட்டுருங்க, பேட்டியை தாண்டி வந்து அவர் பேசுறது ஸ்டேஜில் பேசுறதுலாம் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 90% சோ என்ன சொல்றாரோ அது நடக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆள் அவர் செத்துட்டாரு. ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறமே 1 மாசத்துல செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பழைய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அவர் சொன்னா சொன்ன மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிரெடிக்டபிளா இருப்பாரு, அரசுல வந்து ரொம்ப யோசிப்பாரு. அது கூட எல்லாம் சவுக்கல கம்பேர் பண்ணாதீங்க, அதெல்லாம் இல்ல. அத நான் கம்பேர் பண்ணல ப்ரோ, அத கம்பேர் பண்ண முடியாது. ஆமா, டமி பீஸ் தான்.
அவர் மோடி அவர் தான் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் அந்த துக்ளக் விழாக்கு. எப்போதும் இயர்லி ஒன்ஸ் வருவாங்க பிஜேபி இருந்து யாராச்சும். ஸோ அவர் தான் சப்போர்ட் பண்ணது. அவரோட பொலிட்டிக்கல் சட்டையில நல்லா இருக்கும், அது இல்லாதது கொஞ்சம் அவரோட ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். அதுலயுமே சொல்லியிருப்பாருங்க, அவரு தெளிவா சொல்லியிருப்பாரு 2014 வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த துக்ளக்கோட விழாக்கு வந்திருப்பாரு மோடி, அதுக்கப்புறம் பேசுவார் எல்லாம் சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வருமானா, வரவே வராது. ஜெயலலிதா ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு. ஜெயலலிதா வந்து வேற ஆங்கிலேயே யோசிப்பாங்க, அதான் நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரோல் இருக்காது பிஜேபிக்கு. ஜெயலலிதா இங்கே வந்து அவங்க தனியே நிற்கணும் தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதை முன்னாடி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, அனௌன்ஸ்படுறதுக்கு முன்னாடி. கூட்டணிக்கு அவர் தானே முக்கியமான காரணம் இல்ல அப்படி இல்ல. அது சொல்லிருப்பாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு சொல்லிருப்பாரு. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது, சண்டை போட்டாங்கன்னு சொல்லிருப்பாரு. ஒத்து வராதுங்க, சீக்கிரம் சண்டை சீக்கிரம் சண்டை போட்டுக்குவாங்க அதெல்லாம் சொல்லிருப்பாரு. ஆமா ஆமா, அது சொல்லிருக்காரு. கார்த்தி ப்ரோ, விஜயகாந்த் ஒன்னும் ஒன்னும் அடங்குறாங்களே தெரியலையே ப்ரோ. ஏதாவது போட்டுட்டே இருக்காங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்டா, இது எங்க போய் முடியும்? அது வந்து விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, ஒரு நாலு பேர், ரெண்டு மொத்தமே ஒரு நாலு பேர் அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியால இருக்கவங்க. அப்படிதான் பார்க்கணும் நம்ம. டோட்டலா அவங்களோட ஸ்டாண்டர்ட் எடுக்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு கூட வந்து ஹரீஷ் போட்டிருந்தாரு, ஒருத்தன் வந்து என்ன டேக் பண்ணி போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நான் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தேன், கங்கனா ராணாவத் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நேதாலின்னு சொன்னேன், என்ன நம்ம லூஸ் மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு ஷேர் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, என்ன நேதாஜி மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி. நேதாஜி தான் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்களே, காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த தோட்டில் அழிச்சிட்டாங்களே, அவரோட வரலாறு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கல்ல, அவரை பற்றி எந்த இதுவுமே இருக்காதுல்ல. அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஓகே, 1943 வந்து அவர் வந்து ஆசாத் இந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஆர்மி வச்சுருந்தாரு, பேங்கை வச்சுருந்தாரு அப்படின்றதுலாம் இப்போ பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்காக இவங்களுக்கு நன்றி சொல்லலாம் டிவிகேக்கு. அப்புறம் நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது, நேதாஜி பற்றிலாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஓகே, இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணும்போது தான் பார்க்கணும்னு தோணுது. ஓகே, அப்படி என்ன இருக்குது இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இதை பார்த்தா ஆச்சரியமா தானே இருக்கு. பட் அது நீங்க வந்து அபிஷியலா எப்படி ப்ரோ கன்சிடர் பண்ணிக்க முடியும்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரதமர், அது வந்து ஜஸ்ட் ஒரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் இங்க இப்ப எங்க இருக்காரு? இல்ல அது கரெக்டா எடிட் பண்ணி போட்டுருக்காங்க, அது நம்ம மொழி பேட்டி பார்க்கலங்க. அதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பேட்டி நினைக்கிறேன், அந்த பேட்டி ஃபுல்லா ஹிந்தியில இருந்தனால நம்ம பார்க்கல, பார்க்கனால முடியாதுன்னு விட்டாச்சு. ஓகேவா? பட் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு டேக்அவே இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதே நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, நேதாஜிக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்றது இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களே, அதுதான். நீங்க ஃபேக்ட பேசுறீங்க, நீங்க ஃபேக்டர் தான். அவங்க வந்து தெளிவாக தான் சொல்றாங்க, ஆனால் அவங்க சொன்னதை உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது தான் தெரியுது. ஆமா உண்மைதான் இருக்கு, 1943 வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆர்மி வச்சிருந்திருக்காரு, இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று வச்சிருக்காரு, பேங்க் வச்சிருக்காரு, ஸ்கூல் வச்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பிரபாரனோட ஸ்டாண்ட் தானேங்க,
பிரபாரணம் அப்படிதானங்க. இப்ப அததான் கேட்டு எல்டிடி அழிஞ்சு போச்சுன்னா, எல்டிடி அழிஞ்சு போச்சுன்னா இப்போ எல்டிடி எப்படி சொல்லிருக்கீங்க? இப்ப அத யாருன்னா இப்ப அபிஷியலா கன்சிடர் பண்ணிக்க முடியுமா என்ன? அது அவங்களா ஒரு ரெவல்யூஷனா கிரியேட் பண்ணியல் இருக்கட்டுமே, அதை நம்புறவங்க அதை சொல்லுவாங்க இல்லையா. இப்ப சீமான் என்ன சொல்லுவாரு, அதே கிண்டல் பண்றதுக்கு நான் என்னைக்கு கிண்டல் பண்ணிருக்கேன். நீங்க மீன்ஸ் இப்போ பொது பெரும்பான்மையா இருக்கிறவங்க மத்த அரசியல் கட்சி இப்போ நீங்க எதை கிண்டல் பண்ணிருக்கோங்க? எல்டிடி இப்போ இப்ப நீங்க அதையே இப்ப அவங்க ஒரு கவர்மெண்டா இது பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் இப்ப நாம் தமிழர் எல்லாம் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவாங்க. நாம் தமிழரை மட்டும் தாங்க கிண்டல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழரை மட்டும் தான் கிண்டல் பண்ணுவாங்க. அவரு தான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விட்டு போடுவாரு, 10-15 விட்டு சேர்த்து போடுன்ற மாதிரி சிசின் படத்துல வந்த விஜய் மாதிரி பேசுவாரு. ஆமக்கறி வாத்துக்கறின்னு ஏதோ ஒன்று போடுவாரு, அதில் தான் ட்ரோல் ஆகுமே தவிர எல்டிடி யாருமே இங்கே வந்து குறைச்சி தான் மதிப்பிடவும் இல்லை. யாரும் அந்த மாதிரிலாம் அவரே தனியாக ஒரு கவர்மெண்ட் நடத்தினாரு, அவர் வந்து பெரிய போர்ப்படை நடத்தினாருன்றதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கிறது தாங்க. யாராக இருந்தாலும் அவர் இருக்கிறவங்க கூட ஏற்றுக்குவாங்க, அது உண்மை தானே. இல்லை இல்லை, நீங்களே ஓவர் பில்டப் பண்ணும்போது தான் நான் AK-74 சுட்டேன் தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க பேசுறதாலே நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு அதை ஃபன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ அவங்க யாருமே இல்லங்க, அவங்கள யாருமே ஃபன் பண்ணல சொல்லுங்க. அவங்கள யாரும் ஃபன் பண்ணல சரியா, அவங்கள யாருமே வந்து தப்பா சொல்லலை. அவங்க சரி, அவங்க பண்ணது சரி தப்பு அப்படின்ற வாதம் தான் இருக்குமே தவிர, அதை தாண்டி அவங்க பண்ணது அவங்க கவர்மெண்ட் ஒன்று நடத்துனாங்க, அவங்க போராடினாங்க, போராளியாக இருந்தாங்க, அவ்வளோதான் இதாக இருக்கும். அங்கே ஏங்க எப்படிலாம் சண்டை போட்டீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், ஏன் சண்டை போட்டது மாசாக போட்டார் தலைவன் பார்த்தீங்களா சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு தான் இருக்கும், ரெண்டு கருத்து தான் இருக்கும். ட்ரோல்லாம் சீமான் வந்ததுக்கப்புறம் வந்தான், இவர் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டதுனால வந்துச்சு. இவர் ஆமக்கறி அந்த கறி இந்த கறி AK-74 சுட்டது நான் தான் பேசுறேன். நிறைய விஷயம் இப்போ நாம் தமிழர் வந்து நிறைய பேசுறதால தான் இப்ப எல்டிடியை பத்தி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இப்ப நாளா அவங்க பேசுறத வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அதுல வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களாலதான் ட்ரோல் பண்ணதான் அவங்களாலதாங்க, ரெண்டுமே அவங்களாலதான். எல்டிடிக்கு பெரிய ஆதரவு இருந்துச்சு தமிழ்நாட்டுல, எதிர்ப்பு வந்தது என்னன்னா சீமானால தாங்க வந்துச்சு. கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லுங்க, ஆதரவு தவிர எதுவுமே எதிர்ப்பே கிடையாதுங்க, எல்டிடிக்கு எதிர்ப்பே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவு ஆதரவு இருந்துச்சு, எதிர்ப்பு வந்தது என்ன தெரியுமா, இவர் பேசின பேச்சு தாங்க முடியாதுதான். ஒரு கடத்துக்கு மேல என்னையே ரொம்ப சும்மா ஓர பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் மேல இருக்க கோவத்தை தான் அவங்க மேல திருப்பினாங்க. அதுதான் இவர் சும்மா பேசி பேசிதான் அவங்க மேல விருப்பம் உண்டாக்குனாரே தவிர அவங்க மேல பெரிய ஆதரவு இருந்துச்சு. MGR இருந்துச்சு, ஜெயலலிதாக்கு இருந்துச்சு, பேசி நிறைய கொண்டு போயிருக்காங்க கார்த்தி. பட் நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, இப்ப நீங்களே இதுக்கு முன்னாடி எல்டிடி வந்து பெருசா நெகட்டிவா தானே கொண்டு போயிருக்காங்க. இல்ல தொட்டு அவங்களோட வரலாறு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் ப்ரோ. இவங்க தான் அவங்களோட ஓரா அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க தெரியும். நான் வந்து இப்ப ஆஃப்டர் அந்த ஜல்லிக்கட் இன்சிடென்ட் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொஞ்சம் கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்க அந்த இப்ப 13 இயர் கிட்ட இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு. இல்ல ப்ரோ, யூடியூப்ல எல்லாமே இருக்கு ப்ரோ. ஓகேவா, சீமான் பேசிதான் உனக்கு தெரியும் அவசியம் இல்லை ப்ரோ. ஓகேங்களா, அந்த வரலாறு எல்லாமே அவங்க எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்தாங்க ப்ரோ. அவ்வளோ அதை வந்து அவங்க வந்து ட்ரோல் ஆக்கிட்டாங்களே, அரசியல் தானே பண்ணாங்க, அவங்க அவங்களோட சுய லாபத்துக்காக பண்ணாங்க, அது தப்பா போயிட்டு. இந்த பாயிண்ட் எதுக்கு சொன்னா, கார்த்தியே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்டிடியை வந்து அந்த மாதிரி எதுவும் பாசிட்டிவா சொன்னது இல்லை. பட் நேதாஜியை சொல்லும் போது அதை கோட் பண்றாருன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இல்ல ப்ரோ, எல்டிடி வந்து எல்டிடி பத்தி நெகட்டிவ் என்ன சொன்னா சொல்லுங்க. நெகட்டிவ் என்ன நெகட்டிவா சொன்னீங்கன்னு சொல்லு. அவங்களை வந்து நீங்க பாசிட்டிவாவும் நீங்க சொல்ல முடியாதுன்ற மாதிரி நீங்க மேக்ஸிமம் பாசிட்டிவா ஒரு இது கொடுத்து நான் பார்த்தது இல்லை நீங்க பேசி. ஸோ அதனால சொல்றேன், நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இவர் இப்ப அப்படி பார்த்தா எல்டிடியை கூட தான் கன்சிடர் பண்ணா, நீங்க அவங்கள எதுவும் பாசிட்டிவா இது வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணது இல்லையே. பட் இதை மட்டும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் என் மைண்டுக்கு வந்துச்சு. இப்போ நமக்கு எல்லாருமே விமர்சனம் இருக்குங்க. மனித புனிதரா யாரா ஒருத்தர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். யாரா இருக்கட்டும்,
கடவுளே கூட ஏத்துக்காத ஒரு குரூப் இருக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம. சரியா, நீங்க வந்து அவங்க பண்ணதெல்லாம் சரி, அவங்க பண்ணதெல்லாம் சரி, விஜயா ஏன்னா விஜய் ஃபேனுங்க, விஜய் படம் நடிச்சா விஜய் படம் எல்லாமே சூப்பர் தாங்க அப்படின்னு பேச மாட்டேன் நான். அஜித்தா அஜித் எனக்கு பிடிக்கும், அஜித் படம் எல்லாம் சூப்பர் தான் அப்படின்னு பேச மாட்டேன். பிஜேபியா பிஜேபி எல்லாம் சூப்பர் தான் அப்படின்னு பேச முடியாது, அப்படி பேசவே முடியாதுங்க. அந்த எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்கும், எல்லார் மேலேயும் குறை இருக்கும், நிறைய இருக்கும், அதுதான் பேசணும். இன்னைக்கு வந்து அவர் சொன்னது வந்து அவர் சொன்னதுக்கு ஃபேக்சுவலாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். எல்டிடி மேலே எனக்கு என்ன விமர்சனம்னா, அவங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கே தெரியும், அது நிறைய இடத்துல பேட்டியில் கூட அந்த பாலசிங்கம்லாம் சொல்லியிருப்பார், இந்த உலகமே மாறிட்டு இருக்கு, நிறைய போர்லாம் விட்டு எல்லாருமே குளோபலாக மாறிட்டாங்க, குளோபலாக மாறி பொருளாதாரம் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காங்க அப்படின் போது, அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப போர் 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 தான் ஒரு முடிவு நினைச்சது தப்பான ஸ்டாண்டு தான். அது நம்மளோட விமர்சனம். அது ஆக்சுவலாக அரசியல் தீர்வு அவங்க தேடி இருக்கணும், அதை தாண்டி போர் போர்னு நின்னது அதுதான், சண்டை போட்டு எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. இல்ல, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல அவங்க தந்தை செல்வா மேக்சிமம் முயற்சி பண்ணி அது இதுவானதால் தானே இவங்க நெக்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு வராங்க. அது அதுதாங்க சொல்கிறேன், அது அவங்களுக்குள்ளேயே அந்த டிபேட்லாம் நடந்திருக்குங்க, நிறையா அவங்களுக்குள்ளேயே டெபிட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்க போர் நிறுத்தலாம் பண்ணாங்க, இல்லை ஓகே பேச்சுவார்த்தை தீர்வு அப்படின்லாம் யோசிச்சாங்க. சரியா, சண்டை போட்டு எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது, சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கும் இழப்பு இருக்கும், அவங்களுக்கும் இழப்பு இருக்கும். கடைசியாக கொண்டு போய் அந்த சண்டையில நிறுத்தி முடிச்சிட்டிங்களே அதை அப்படின்றது தான் நமக்கு இருக்க வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவரு பேசுறது என்ன பேசுறே தெரிய மாட்டேங்குது இப்போ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அவரு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். அவரு அவர் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு மாதிரி. இன்னொரு விஷயம் கார்த்தி, இப்போ நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றதால கேக்குறேன், இப்போ மோடி வந்த பிறகு நிறையவே இப்போ ஃபாரின் இதுலாம் வந்து நம்ம இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றதால, பட் ஸ்டில் இப்போ நீங்க இந்த தமிழ்நாடு ஃபிஷர்மேன் இஷ்யூ வந்து ஒண்ணுமே இருக்குல்ல, இப்போ கடைசியா மார்ச் 20 கூட 32 பேர் ஸ்ரீலங்கா நேவி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் இந்த விஷயத்துலயும் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா முன்னாடி கொலை பண்ணிடுவாங்க, இப்ப அரசு பண்ணாங்க விட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, சுட்டு கொண்டுருவாங்க, முன்னாடி சுட்டு கொண்டுருவாங்க எல்லாத்தையும். எவ்வளவு பேர் சுட்டு கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க 740 பேர் இருக்கு. அந்த 800 பேருக்கு கிட்ட சுட்டு கொண்டிருக்காங்க. இப்ப யாரா சுட்டிருக்காங்களா கொண்டிருக்காங்களா அது கிடையாது. அதுவே நமக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணாலுமே அரெஸ்ட் பண்ணா டிஸ் பண்ணாங்களா, பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அதவே பண்ண முடியல அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுல்ல, அதை தாண்டி இதை பண்றாங்க. அவங்க நேவி அங்க இருக்கும்போது இந்தியன் நேவியுமே அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பார்டர்ல இருக்கலாம்ல, இப்ப அந்த இஷ்யூ என்னன்னு எனக்கு புரியல. இப்ப இத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. மேபி அங்க ப்ராப்ளம் என்ன இருக்கலாம் நான் அசியூம் பண்றேன்னா, பார்டர் கிராஸ் பண்ணி போறதால இப்ப ஸ்ரீலங்கா நேவி அரெஸ்ட் பண்றதா ஒரு இது எடுத்துக்கிட்டா கூட, நம்ம இந்தியன் நேவி வந்து அங்க நம்ம ஃபிஷர்மென்ஸ் வந்து அங்க பார்டர்ல அலர்ட் பண்ற மாதிரி எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்ல இந்தியன் கவர்மெண்ட். இது வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டே இருக்குல்ல அவங்க அரெஸ்ட் பண்றது. சோ இது வந்து அதாங்க நான் அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க, நான் அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன்னா நீங்க வந்து ரோகிணீங்கல்ல, இதுதான் பதில், அவ்வளோதான். இன்றைக்கி சொல்லி ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியதான். இங்கே ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் இருக்குங்க, அது அதை சொன்னால் ஓப்பனாக சொன்னேன். இத்தனைக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இதுல வந்து இவங்க தோணுங்க இதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல கம்ப்ளீட்டாகவே.
ஜெய்சங்கர் தான் அரசியல் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. ஓகேங்களா, நீங்க வந்து பேக்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல என்ன நடந்தது அதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணாதான் பிஜேபி எவ்வளவு பெட்டர்னு உங்களுக்கு தெரியும். சும்மா வந்து நீங்க அவங்க பண்ண சார் இவங்க பண்ண சார் நீங்க வந்து சும்மா கொத்தாம் போதெல்லாம் பேசக்கூடாது. ஓகேங்களா, இங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸா பிஜேபி இருக்கும்போது இது மத்த எல்லாத்துலயுமே அவங்க நல்லா கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணலாமன்றது. பிராக்டிக்கல் ஒரு நிமிஷம் தேவா, இப்ப பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ அந்த பார்டர் வந்து நாட்டிக்கல் மைல்ஸ்ல வரணும், இவங்க ஃபிஷர்மேன் எல்லாம் அவங்களால எப்படி வந்து அதை வந்து இதுதான் நம்மளோட எல்லை அதுதான் அவங்களோட எல்லைன்றத அவங்க வந்து என்ன டிவைஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய ஃபிஷர்மேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தாண்டிடுறாங்க. ஓகேவா, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டாலே அவங்க வந்து சுட்டுறாங்க. இப்போ டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஃபிஷர்மேன் உடனே டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் வழியா வந்து இப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதானே ஒரு நல்ல விதத்தான் பாக்கணும். இப்போ வந்து நீங்க பார்டர் கிராஸ் பண்ணிடுறாங்கன்னா நம்ம சைட்ல இருக்க இது நேவி வந்து அலர்ட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி என்ன 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 அலர்ட் பண்ணுவாங்க நீங்க எப்படி இப்ப நீங்க வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல எப்படி வாட்டர்ல இப்படிதான் இவ்வளவுதான் இருக்குன்றத வந்து நீங்க மேபி எனக்கு தெரியல கரெக்டா. அது ஒரு டிவைஸ் வச்சு போறவங்களுக்கு தெரியும், நார்மல் ஃபிஷர்மேன்ஸ்க்கு தெரியாதுதான். ஓகேவா, ஆனா இப்போ அவங்களுக்கு ஏதாவது வழி வகுத்து கொடுக்கலான்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பிராக்டிகல் டிஃபிகல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி நீங்க பார்டர்ல எல்லா கிளியரா சொல்லல அதுதான் என்னன்னு எங்க இருக்குன்னு தெரியாது. அவங்க போயிட்டு இது வந்து ஃபிஷர்மேன்ஸ் எப்படிங்க இது பண்ண முடியும், இப்ப கவர்மெண்ட் தானே அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். இப்ப நீங்க பார்டர் எங்க இருக்குன்னே தெரியலன்றது என்ன சொல்றீங்க நீங்க, கடல்ல போய் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க நம்ம இந்தியன் நேவில இருக்கவங்க எந்த வரைக்கும் இருப்பாங்க நம்மளோட நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. பட் நம்மளோட எல்லன்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த வரைக்கும் எடுப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரினா ரோந்து போவாங்க, ரோந்து போவாங்கன்னா அலர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்கு இல்ல, சில பேர் தானே போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி. அந்த ரோந்துல மாட்டுறவங்க தான் எல்லாருமே வந்து தாண்டி போறது கிடையாது, சம்டைம்ஸ் தாண்டி போயிருவாங்க. ஓகேவா, அது வந்து அவங்களோட பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்னால அதுக்கு நம்ம என்னால என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப இவங்க கிட்ட ஒரு இப்போ நம்ம இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ்ன்றது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா, இப்போ ஒரு சிலர்லாம் ரொம்ப நாள் அங்க வந்து அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு இது பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது குயிக்கா அதை வந்து ரிலீஸ் கொண்டு வந்தா ஒத்துப்பீங்களா? ஒரு ஃபிஷிங் லைசன்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தா நீங்க அந்த ஏரியால ஃபிஷிங் லைசன்ஸ் ஒன்று கொண்டு வந்து யார் இவங்களுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு நீங்க வந்துக்கலாம், நீங்க லைசன்ஸை காட்டிட்டா நீங்க வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி விட்டுருன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணா அவங்கள சேஃபா வந்து இது பண்ணல. அதுக்கு முதல்ல இங்க இருக்க பீப்புள் எல்லாரும் ஒத்துப்பாங்களா? அது எப்படிங்க லைசன்ஸ் கொடுத்தலாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களா? அப்போஸ் பண்ணாங்க பட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல, அது நம்ம இங்க இருந்து பேசுறது இல்ல இல்ல. நான் இது எதுக்கு சொல்றேன்னா இது டிபேட்டுக்காக சொல்ல, பட் அவங்களை சேஃபா வந்து நம்ம
எவ்வளவு குயிக்கா நம்ம ரெக்கவர் பண்ணுமோ அதுக்காக நான் கேட்கறேன். இல்ல இப்ப சேஃபா எல்லாரும் வந்துட்டு தானே இருக்காங்க, இப்ப அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க திருப்பி டிப்ளமேடிக் சேனல்ஸ் மூலமா திருப்பி கூட்டு வந்துட்டு தானே இருக்காங்க. இல்ல இப்ப லாஸ்ட் March 20th அரெஸ்ட் ஆனவங்க இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு ஒருத்தவங்க ரிலீஸ் ஆனான்னு போட்டிருந்துச்சுல, 32 பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ள வந்திருக்காங்கன்னா இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணி. இப்பதாங்க அரெஸ்ட் பண்ணவங்களாம் விட்டாங்களே, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 6 மாசம் ஜெயில தண்டனை கொடுத்துட்டு மீதியெல்லாம் விட்டாங்களே, அப்புறம் நான் தானே அந்த கேஸ் தானே சொல்றீங்க. இல்ல இல்ல ப்ரோ, இது இப்ப ரீசெண்டா 20th and 26th அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதா, சரி அடுத்த மாசம் விடுவாங்க. என்னங்க முன்னெல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, இப்ப வந்து அரெஸ்ட் பண்ண. ஏன் இன்னொரு பிரச்சனை இங்க இருக்குங்க, அதை சொன்னா துரோகிலாம் சொல்லுவானுங்க நம்மள, அது வேணாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா? இல்ல தொடிஜயா ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கும் தெரியாது, இல்ல ஹேமந்த்க்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இல்ல உங்களுக்கும் தெரியாது, அந்த கடலோட அளவு என்ன, அங்க எத்தனை அந்த இந்தியன் நேவி வந்துட்டு இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது. ஸோ இட்டு அது ஒரு அளவு தான், கடல் ஒன்று ஒரு பெரிய அளவு தான், இது ஒரு அளவுல தான் இருக்க போகுது, அதுல நம்ம தான் வந்துட்டு உள்ள இருந்துக்கணும், அந்த ரெஃப்ரைன்ற இடத்துக்கு உள்ள இருந்துக்கணும். பட் ஏதோ சம்டைம் நடக்குது. ஆனா இதே மாதிரி ஒரு சொல்றாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல இல்ல இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அடுத்து இத்தனை பேர் போனாங்க, இதுல ஒருத்தர் விட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத்தனை பேர் போனாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது மேட்டர் இருக்குல்ல, சும்மா போனவங்க எல்லாமே இந்தியன்ஸா? அது சொன்னா சண்டைக்கு வரானுங்க, சொன்னா சண்டைக்கு வரானுங்க, விட்டுருங்க. இல்ல இல்ல, இதையெல்லாம் கேட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே, அதுக்கு தான் சொல்றேன். எல்லாமே யோசிக்கணும் இல்ல, சும்மா ஒருத்தனை வந்து அவங்க பர்டிகுலரா. இப்ப நீங்க எதுனா சந்தேகப்படுற, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு கரெக்டா தெரியல, பர்டிகுலரா மீன் பண்ணி. பட் ரீசன் ஆஃப் அரெஸ்ட் வந்து அவங்க பார்டர் கிராசிங் தான் போட்டிருக்காங்க. புரியல, ரீசன் ஆஃப் அரெஸ்ட் border crossing தான் bro அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிறது, reason of arrest. ஆமா bro, border crossing தான் அரெஸ்ட் தான் bro பண்ணுவாங்க இந்த கண்ட்ரினால, border crossing அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது நான் deny பண்ணல. இப்போ நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்க இல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அது ஆமாங்க, reason of arrest இந்த border crossing கேக்குறாரு. reason of arrest வந்து border cross, பட் அதுக்கு மேல என்ன இருந்தது, என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இப்ப இங்க நம்ம ஊர்ல ஒரு பெட்டி கேஸ்ல புடிச்சாவே எவ்வளோ இன்ட்ரகேஷன்ஸ், எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பார்டர் கிராஸ் பண்ணுறப்ப எவ்வளோ தூரம் இதெல்லாம் நடக்குது,
ஸோ அது வந்து உங்களுக்கு எடுத்தோடனே பிடிச்சோடனே ரெண்டு நாளில் நான் வந்துட்டு இப்படி 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 இப்படின்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுங்களேன், ஒரு பெட்டி கேஸில் நம்ம ஊரில் பிடிச்சா அவனை ரிமாண்டில் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, 15 days ரிமாண்டு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் நீங்கள் பார்டர் கிராஸ்ன்றப்ப எந்த அளவுக்கு இருக்கும், பட் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தம். நான் சொல்கிறது என்னென்னா, இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருக்கிற ப்ராசஸ் தான் சொல்ல வரேன். எனக்கும் வந்துட்டு இந்த ப்ராசஸோ அல்லது எல்லாமே தெரியாது, பட் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு சொல்கிறது ஏற்றுக்க முடியும். ஐ மீன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது, புரியணும். பட் நீங்கள் பாட்டுக்கு நம்ம ஒரு எமோஷ்னலாக சொல்கிறேன்னா, ஆமாம் என் தமிழை நான் பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லலாம். இல்லை இல்லை, எமோஷ்னல்ன்றத விட ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் கேட்குறேன். இப்போ ரீசன் ஆஃப் இதுவும் இதுதான் போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இந்தியா வந்து இப்போ ஸ்ரீலங்காவை காணும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான கண்ட்ரி இல்லை. ஸோ இதை வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் அது. அதான் இது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதுக்கு யார் வந்து கேட்கணும்? இப்ப தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற அரெஸ்ட் பண்ண பீப்புள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஐ மீன் யாரோட ரூலிங் கீழ இருக்காங்க? ஐ மீன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், பிஏடிஎம்கே பிடிஎம்கே. இவங்களுக்கு வந்து டைரக்டா வந்துட்டு, ஐ மீன் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அங்க ஆக்சஸ் கிடையாது, அங்க இருக்கிற நேவிய கண்ட்ரோலோ எதுவும் கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரலுக்கு தான் இருக்கு. பட் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்காகவாவது ஒரு சென்ட்ரல்ட போய் இதுதான் பிரச்சனை, எங்க மீனவர்கள் இப்படி இருக்காங்க, இவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க, அத அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே கவர்மெண்ட் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணீங்களா? நீங்க 100,000 பேருக்கு சாவு விட்டீங்க. நீங்க ஏங்க இதெல்லாம் வந்து தீர்க்கறது தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி எல்லாம் யாரும் போய் யாரும் வந்துட்டு இப்ப கவர்மெண்ட்ல வந்து சொல்றாங்கல்ல, போய் இப்ப டிஎம்கே போய் கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேறாங்க? ஏன் இவங்க பண்ணி இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல வந்து இதெல்லாம் நல்லது நடந்துருச்சுன்னா வந்துட்டு மேபி சென்ட்ரலுக்கு போயிருமா எல்லா கிரெடிட்ஸும்? என்னங்க இது? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எந்த நலத்துக்காக வாழ்றீங்க? ஒண்ணு உங்க கட்சி சுய நலத்துக்காக வாழ்றீங்க, இல்லைன்னா வந்துட்டு என் கட்சிக்காக வாழலினாலும் அடுத்தவங்க கட்சி இது பண்ணிடக்கூடாது, மொத்தத்துல மீனவர்கள் வந்துட்டு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், அப்படிதானே யோசிக்கிறீங்க? போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு பவர் இருக்கு, போய் கேளுங்க. நீங்கள் சென்ட்ரலுக்கு வரி கட்டுறீங்க, வரி உங்களுக்கு ரிட்டர்ன் வரலின்னு வேறு கேட்குறீங்க, அப்போ இதுக்காக போய் கேட்க வேண்டியதானே? இல்லை இது எங்காச்சும் கேட்டதா ஏதாச்சும் ஒரு இது பண்ணாங்களா? இல்லை நானும் ஒரு கமெண்ட் பண்ண சும்மா ஒரு அரசியலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேசுகிறோம், பட் அதில் இருக்கிற உள்நோக்கத்தை கொஞ்சமாச்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை யாரையும் பிளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் லெட்டர் மட்டும் தான் எழுதிருப்பாங்க எந்த பார்ட்டி இருந்தாலுமே. ஸோ இன்னும் இப்போ வந்து நீங்கள் பிஜேபி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாகவும் இருக்காங்கன்னும் போது இதை வந்து அவங்க குயிக்காக இது ரெக்கவர் பண்ணலான்றதுக்காக தான் கேட்குறாங்க. இல்லை இல்லை கரெக்டாக தான் கட் பண்ணுறதுக்காக கேட்கலாம், பட் அட் த சேம் டைம் அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும்ல சென்ட்ரலுக்கு. இல்லை அவங்க சென்ட்ரலுக்கு இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நான் எங்கள் மக்கள் வந்துட்டு இப்படி பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரு தீர்வு காணுங்கன்னு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க அது ஒரு லெட்டர் போடுறாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப ஒரு சீரியஸாக இதை வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை இது. ஸோ அப்போ அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதாவது அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் மேலேயே அவங்களுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ அப்போ சென்ட்ரலில் இருக்கவங்க வந்துட்டு அவங்க அவங்களோட என்னது அவங்களோட ரேஞ்ச் என்னவோ அந்த அளவுக்கு தான் பார்ப்பாங்க. பட் ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ரைட், பட் ஸ்டில் இங்கேருந்து போகிற அஃபெக்ட் ஆகிற மக்களோட வாய்ஸே நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்துலன்னா அப்போ வந்துட்டு அங்கே அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். பட் மேபி தே வில் ட்ரை டு இம்ப்ரூவ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு, அதுதான் நான் சொல்கிறேன், பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியது யாரு? நம்மளோட ஸ்போக் பர்சன் யாரு? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம ஸ்போக் பர்சன்.
ஸோ அவங்க தான் இதெல்லாம் பண்ணணும். சி அதர் இஷ்யூஸ் வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணுங்க, இது வந்து ஒரு 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 கம்யூனிட்டி, ஒரு 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 மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ்ன்ற மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனை மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்து கூட பண்ணலன்னா அப்புறம் அவங்க எதுக்கு தான் இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ, அதெல்லாம் பண்ணதான் இப்பவே பண்ணிருப்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு ஓட்டு அரசியல் பண்ணுவா, அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதையும் போயிடுச்சுன்னா அந்த ஓட்டு உழுவாதான். என்னமோ கரெக்ட் தான், ஆனா நான் வந்து சொல்றது என்னன்னா, நம்ம மக்கள் வந்துட்டு பாதுகாப்புணும் தான். இதுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாம போகட்டும்னு சொல்லு, பட் இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்காக என்ன பண்றாங்க, நம்ம மக்களுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. அது ஏன்? ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஆரம்பிப்போம், அதாவது வேர்ல இருந்து, வேர் எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அது தலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வரும், நாளைக்கு அந்த கவர்மெண்ட் போகும், சென்ட்ரலில் இந்த கவர்மெண்ட் மாறும், அந்த கவர்மெண்ட் மாறும். பட் நாம் என்ன பண்ணுறோம் அது ஒன்றும் இருக்குல்ல, அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இங்கே நாம இல்லை ப்ரோ, அது அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது கிரெடிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் வராது. அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, அதனால பண்ணுறதில்லை. அதனால தான் இத்தனை வருஷமாகவும் இந்த இந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு, மக்கள் நம்ம நம்ம மக்கள் இதாகிட்டே இருக்காங்க இதில் வந்துட்டு. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்பீக்கர். கார்த்தி ப்ரோ, தமிழ்நாடு எப்படி இப்போ போயிட்டு இருக்கு பிரச்சாரம்னா? ஸோ எப்படி நார்மலாக போயிட்டு இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு, எல்லா கட்சியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. மோடி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அனல் பறக்கும் நினைக்கிறேன், கரெக்டா கார்த்தி? அவங்க வந்து மேனிஃபெஸ்டோலாம் விடுவாங்க, அது அடுத்த வாரம். ஒப்பீனியன் போல 380s ஓட் இருக்காங்க. அது ஒப்பீனியன் போல 380s ஓட் இருக்காங்க. இன்னைக்கு கூட கார்த்திக் ஒரு ஷேர் பண்ணிருந்தாரு, கம்மியா இருக்க மாதிரி தோணுது. இந்த 400 நான் ஈஸியா அச்சீவ் பண்ணான்னு நினைக்கிறேன் ப்ரோ, அது ஓவர் எஸ்டிமேட் கிடையாது. 400 நான் ஈஸியா அச்சீவ் பண்ணல, போனாட்டே 350 சொன்னாங்க, 353 ஜெயிச்சாங்கல்ல. போன டைமே வந்து கம்மியாக சொன்னாங்க, ஒப்பீனியன் போல் எல்லாமே கம்மியாக சொன்னாங்க, அது 353 எடுத்தாங்க. இல்லை அமித்ஷா சொன்னார் ப்ரோ 350 சொன்னார், பட் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அந்த டைம்லையும். ஈஸியாக எடுத்துருவாங்க ப்ரோ. என்ன காரணம், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இங்கே போடல, ஆப்போசிட்டில் மோடி, மோடி வெர்சஸ் ஜீரோ அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிம்போது ஓட்டு போடுறோம்னா என்ன, எதுக்கு போடுவான், மோடி தானே போடுவான், யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நீங்கள் சொல்ல, அது பெரிய மனசில் எல்லாருமே நியூசிப்பாங்க. ஓகே இந்த ஓட்டு யாருக்கு, மோடிக்கா மோடி வேணாமா, ஓகே மோடி வேணாம்னா யாரு, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இது மிகப்பெரிய ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அந்த கட்சி. காங்கிரஸ் தனியே நின்று ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துடும். இப்போ ஒரு ஒரு தோற எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான் கிவ் பண்ணிட்டாங்க இவங்க. கார்த்தி ப்ரோ, ராகுல் எல்லாம் வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது ப்ரோ. நீங்க நார்த் இந்தியா போயிருக்க, ஒரு 5-6 இயர் இருந்திருக்கேன், பட் அவங்க வந்து ராகுலா கன்சிடரே பண்றது இல்லை, லீடராக அவங்க கன்சிடரே பண்றது கிடையாது. அவர் என்னதான் பேசினாலும் எல்லாம் காமெடியா தான் எடுத்துக்கிறாங்க. நான் நார்த் இந்தியா இருந்ததுனால சொல்றேன், நான் பாம்பேல இருந்திருக்கேன், டெல்லியில இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். அவர் ஒரு லீடரா தான் யாரும் பாக்குறதே இல்லை. அது அது இவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுதான் சும்மா முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க.
வணக்கம் கார்த்திங்க. வணக்கங்க. அதுக்குள்ள ஸ்பீக்கர் வாங்கிட்டுங்க, வாக்கிய தண்ணி வச்சிருந்தீங்களா? பாம்பு வந்துடுதுங்க, செல்ல வச்சு போயிட்டு என்ன வச்சுட்டு இருந்தீங்க தெரியல, இப்பதான் வந்து எடுத்தேன். பாம்பு வந்துச்சா? தோட்டத்துக்குள் வாக்கிய தண்ணி வச்சிட்டு இருந்தீங்க. என்ன பாம்பு? நல்ல பாம்பா? சார பாம்பா? அது போயிச்சு முடிச்சு விட்டுங்க. இல்ல இல்லைங்க, நல்ல பாம்பு இல்லைங்க, கட்டுக்குரிய நேரம் தெரிஞ்சதுங்க. அது தோப்புள்ள இருக்கிறது. ஆமாங்க, அது ஒரு ஏழு நாளைக்கு வருங்க வாக்கிய தண்ணி டேம்ல இருந்து. அது இது வச்சுதான் பாய்ச்சிக்கானுங்க. அப்படியே ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தண்ணி வருங்க. அதை அப்படியே தோப்புள்ள விட்டு தேக்கணும்னா அப்படியே போர்வெல்ல கிணத்து கொஞ்சம் அப்படியே பதம் பிடிக்குங்க. அவ்வளவுதான். தென்னங்கல்லாம் இருந்தது. இரநூறு பணம் வந்தது கார்த்தி ப்ரோ. அப்பெல்லாம் வந்து கல்லு கடைலாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. டாஸ்மார்க் அது என்ன பீர் மாதிரி இருக்குமா? தானே பீர் மாதிரி குடிச்சா, ஒரு பீர் குடிச்சா அப்படி இல்ல, பீர் மாதிரி இருக்கா ப்ரோ? அது வந்து உடம்புக்கு நல்லதுதான் ப்ரோ. பட் ஆனா சில பேர் என்ன பண்ணா கொஞ்சம் அந்த மாத்திரன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கலப்பாங்க. கல்ல பணங்கள் நல்லா இருக்கும், தென்னங்கல்ல விட பணங்கள் நல்லா இருக்கும். அந்த பழனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது. கல்லுமே உடம்புக்கு நல்லதுதான், பட் அதுல சிலது கொஞ்சம் கலப்பாங்க, அதனால கொஞ்சம் போதை இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி உடம்புக்கு உங்க உங்க எதுவுமே கலக்க மாட்டாங்க. என்ன தெரியுங்களா, பதனிங்கிறது வந்து அந்த இது அந்த முட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த என்ன சொல்றதுங்க, மண் குடமாட்டு இருக்கும் இல்லைங்க. ஆமா ஆமா, அதுல வந்து உள்ள அதுல வந்து சுண்ணாம்பு அடிச்சதுன்னா வந்துங்க பதனின்னு சொல்லுவாங்க. அது வந்து புளிக்காதுங்க, சுண்ணாம்பு அடிச்சதுனால வந்து புளிக்காதுங்க. அது சுண்ணாம்பு அடிக்காம அப்படியே வந்து உள்ள சுண்ணாம்பு அடிச்சு விட்டுருவாங்க. சுண்ணாம்பு கலக்கி அடிச்சு விட்டுதுன்னா அது புளிக்காதுங்க. அது சுண்ணாம்பு அடிக்காம விட்டுதுன்னா வந்துங்க, இப்போ நைட்டு சாயந்தரம் அறுத்துட்டு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், வெடியிற்குள்ள வந்து அது அப்படியே சொட்டு சொட்ட விட்டு புளிச்சிருங்க. அப்போ வந்து ஒரு பீர் மாதிரிதாங்க, ஒரு 7% இருக்குங்க கார்த்திங்க. பீர்னா பீர் குடிக்கிற அந்த டேஸ்ட் இருக்காதுங்க. 7% ஆல்கஹால் இருக்குங்க, உடம்புக்கு நல்லதுங்க. அது பீர் மாதிரி நான் குடிச்சது இல்ல, குடிச்சது இல்ல. என்னங்க, டாஸ்மாக் இருக்கு, லைட் இருக்கு, அதான் இருக்கு. லைட்ல தான் குடிப்பீங்க, தென்னங்களை விட பாதிகள் நல்லா இருக்குங்க. நம்ம கிராமத்துல இருந்தா ஓகே, கிராமத்துல இல்லையில வாங்க. இல்ல ப்ரோ, நான் அந்த டைம்ல 5 ரூபா 10 ரூபா 6 லிட்டர் கிடைக்கும் ப்ரோ. யாருப்பீங்க, கோயம்புத்தூர் வந்தா கூப்பிடுங்க. இருந்தீங்க, உங்களுக்கு எத்தனை கல் வேணும்? எத்தனை லிட்டர் வேணும் சொல்லுங்க. இப்போ கரெக்ட் ப்ரோ, தெரியாம கிராமத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பண்ணிட்டு. தெரியாம எல்லாம் இல்லீங்க, நான் ஒன்னு சொல்றேங்க, இது ஒரு போராட்டமா எடுத்துங்க. கல் வந்து விடான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க. என்ற மேலையும் கிட்டத்தட்ட 10 கேஸ் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு டயத்துல அப்ப இறந்ததுனால நான் வந்து அது கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாததுனால விட்டுட்டுங்க. எனக்கு 1.5 ஏக்கர் தான் தோப்புங்க. அந்த ஏரியாவில் வந்து நான் தான் மெயினா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். மொத்தம் எனக்கு கீழே 88 பேர் இருந்தாங்க. எல்லாமே யாருக்குமே 5 வயசா இல்லை, அவங்கவுங்க எடுத்துட்டு அவங்கவுங்க கொடுத்துக்கிறது. அதாவது மரம் ஏறவங்களுக்கு 20 ரூபாய். ஒரு மரத்துல எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கா எப்படி வரும் ஒரு நாளைக்கு? அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அது மரத்தை பொறுத்துங்க. இருந்தீங்க நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, நல்ல மரமா இருந்ததுன்னா ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் வருங்க ஒரு நாளைக்கு. சுட்டு சுட்டா? ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. 1.5 லிட்டர் வர்றதும் இருக்குங்க. ஒரு லிட்டர் குடிக்கலாங்க இருந்தீங்க. 1 லிட்டர் மேக்ஸிமம். 2 லிட்டர் குடிச்சீங்கன்னா ஒரு குவாட்டர் குடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் கார்த்தி. இந்த ஒரு விஷயம் தான், நம்ம ஊர்ல எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி நாங்க கேரளா வர்க்கலாக்கு போயிருந்தோம் டூர் மாதிரி,
அங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு தோப்பு மாதிரி இருக்கு. அவங்க இதுக்குன்னே கல்லு இதுக்குன்னே ஒரு செட்டப் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பீஃப்ல இருந்து நண்டுல இருந்து எல்லாமே இருக்கு. கல்லு வந்து அப்படியே ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் மாதிரி ஒன்றுல ஃபுல்லா எத்தனை பேர் போனமோ அத்தனை பேருக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து வச்சிருவாங்க. ஃபுல்லா சைட் டிஷ் வந்து டேபிள்ல நிரப்பி வச்சிருவாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட. பட் நம்ம ஊர்லதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓ இது வந்து தடைப்பட்டு இது வந்து போதை பொருளும் தடை தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாது ஆனாலுமே இவங்க நம்ம ஊர்ல வீரன் இருக்காரு. வீரன் போய் நீங்க எல்லாம் கள்ள குடிச்சீங்கன்னா யார் வந்து டாஸ்மாக்ல வந்து கது வாங்குறது? அதுதானுங்க மெயின். அது டாஸ்மாக் வருமானத்துக்காக வந்துங்க. டாஸ்மாக் வந்து போதைப் பொருள் கிடையாதுங்க, கல் வந்து போதைப் பொருள்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் அதெல்லாம் குடிச்சிருக்கேன். பட் அதான் உங்களுக்கு ஒரு 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 லிட்டர் ஃபுல்லா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒன்றும் போதையே தெரியாது. கார்த்திங்க அது ஒரு நிறைய எப்படி குடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குதுங்க கார்த்திங்க. அது அந்த மாதிரி எல்லாம் குடிச்சீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. அது தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேங்க. நான் வர ஒரு ஒரு நாளைக்கு வரேன் திரும்பி. வாங்க கார்த்தி, நம்ம பார்க்க நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்துலயே இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இறக்கிட்டு இருக்கிறது தினம் நான் 30 லிட்டர் இறக்கிட்டு இருக்கிறது. நான் தான் விட்டுட்டுங்க அப்பா வில்லையும் காலையில் ஏவரது. இப்போ அது கல் கட்டணும்னு வச்சுங்களேன், அது போலீஸ் வருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம், கேஸ் தான் போடுவாங்க. ஆனால் 2-3 மணி நேரம் அதுக்கே உட்காந்துட்டு இருக்கானுங்க, அளந்து ஊத்திட்டு அப்படி பாத்துட்டு இருக்கானுங்க. அதனால விட்டாச்சு மைண்ட். இன்னும் கேஸுக்கு வாய்தாக்கு போயிட்டு இருக்கிறேங்க. நான் பேச வந்தது என்னமோ வேலைக்கு வந்தேங்க கார்த்திங்க. ஆமா உங்க படங்கள்லாம் கிடையாது, சென்னைகள் மட்டும்தானா? ஓ பனை மரமெல்லாம் இங்க இல்லைங்க. இந்த ஏரியாவிலும் பாத்தீங்கன்னா தென்னை மரம் மட்டும்தானுங்க. தென்னங்கள் கட்டுறோம்னு வச்சுக்கல, பக்கத்துல கொலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கொலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இளநீருங்க, அது ஒரு கொலைன்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி அது இது பண்ணுவாங்க. ஒரு 2-1 எடுக்க முடியுங்க. ஒன்று இல்லைன்னா 2வது பாலை பாலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன தெரியுங்களா, இப்போ தென்னை மரத்தில் வந்து ஒரு பாலையில் கல் கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பானை வச்சு கட்டிடுன்னு வைங்க. மற்ற கொலைக்கு வந்தால் வந்து தண்ணி, இப்போ நான் தண்ணி கீழே விடுறோம்னா மீதிக்கு வந்து இளநிக்காக போயிட்டு இருக்குங்க, தண்ணி இழுத்துட்டு இருக்கு. ஆனா வந்து பனையில் அப்படி கிடையாதுங்க. ஒரு 3 வாழை இருக்குன்னா 3 வாழைக்கும் கட்டிடலாங்க. அப்புறம் அது வந்து அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்குங்க. தென்னங்கல் பனங் இப்போ தென்னங்கல் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன லேடிஸ் பீர்னு சொல்லுவாங்க, அது என்னங்க 5 வருஷம்ங்களா? ஆமா என்னங்க, லெகர் லெகர் பீர். லெகர் பீர்னு சொல்றாங்கல்லங்க, அது இன்னும் வச்சுக்கல. பனங்கள் வந்து ஸ்ட்ராங் பீர் மாதிரி. ஆனா பனங்களோட டேஸ்ட் வந்து தென்னங்கள்லயுமே டேஸ்ட் பண்ணுவாங்க. திராவிட மாடல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்ப ஒரு பனமும் கூட கிடையாது ப்ரோ, எல்லாமே வித்தாச்சு. ஓ எடப்பாடி விவசாயின்னு சொல்றாருங்க. விவசாயிகளுக்காக நிறைய பண்ணிருக்காருங்க இல்லைனாலும் சொல்லிங்க. ஆனா என்ற மேல 10 கேஸ் போட்டுட்டாருங்க. அவரோட ஆட்சியிலையும் அவரு போடலீங்க, அவரோட ஆட்சியிலயே கொடுக்கலீங்க. ஆனா கடைசியில கொடுக்கறதுன்னு சொன்னாருங்க. ஆனா இப்போ நாம தாராபுரம் இந்த எண்மண் எண் மக்கள் வந்திருந்தாருங்க அண்ணாமலைங்க, அப்ப போய் நான் மனு கொடுத்துருந்தேங்க. கல்லு கடை திறக்கான்னு சொல்லிட்டுங்க. ஒண்ணு டாஸ்மாக் கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க, கல்லு கடை திறக்கான்னு ஒண்ணுங்க. அப்புறம் 2வது வந்துங்க, ரேஷன் கடையில் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்கான்னு சொல்லிங்க 2. அப்புறம் இன்னொன்று வந்து ஆனமலையார் நல்லா இருங்க. அப்போ ஒரு 6 இது கொடுத்துருங்க. 6 இப்போ எலெக்ஷன் டைத்துல எல்லாமே பேசிட்டு இருக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
அது என்ற மனு கொடுத்தது வேணா நான் எப்போ கொடுத்தேன்னா 2023 இல்லைங்க 10வது மாதம்னு நினைக்கிறேனுங்க. இங்கே தாராபுரம் வந்திருந்தாருங்க அப்போ கொடுத்ததுங்க. ஆனால் அந்த மனுவில் இருந்து சின்ன வெங்காயம் இப்போ பெரிய வெங்காயம் வந்து வெளிநாட்டுக்கு தடை பண்ணிடுறாங்க தடை பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து தடை பண்ணிடுறாங்க. இப்போ எங்கள் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தானுங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எங்கேயும் மட்டும்தானுங்க. இப்போ பல்லேரி வெங்காயம் விலை உயர்ந்ததுன்னா இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுங்க. அந்த இதில் வந்து ஒரே எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. இப்போ வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பல்லேரி வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது. நான் என்ன கேட்டேங்கன்னா பல்லேரி வெங்காயம் தனி ஒரு எண்ணுங்க, சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தனியாக ஒரு குறியீடு. பல்லேரி தடை பண்ணுற போது தடை பண்ணிக்கங்க, சின்ன வெங்காயம் ரொம்ப விலை ஏறிச்சுன்னா அப்போ தடை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அதையும் நேற்று பேசியிருந்தாருங்க, நேற்று வங்கி பல்லடத்துலையும் வேற பக்கம் எங்கேயும் தெரியலிங்க எந்த இடத்துலையும் தெரியலிங்க. அந்த பேப்பரில் வந்துச்சு, அது கட்டிங் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க கேட்டிங்க. ஐயோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் நம்ம கொடுத்ததுக்கு இன்னைக்கு வந்து ஒரு எல்லாம் வாங்கி பொட்டியில் போட்டு பூட்டி வச்ச ஆளுகளையும் பார்த்துக்குதுங்க, கிழிச்சு போட்டு போனையும் பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது இல்லை, அதை ஸ்டெப் எடுத்திருக்கிறோம்னு போட்டிருக்காருங்க சொல்லியிருக்காருங்க. அதையெல்லாம் கேட்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது ஏன்னா கேட்டிங்க பிஜேபி சொம்புன்னு சொல்லுவாங்க, அப்பயெல்லாம் கிடையாதுங்க. 2006 வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட்டுங்க, எங்கள் அப்பா வந்து பக்கா டிஎம்கேங்க. கடைசி வரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாருங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் கடைசியில் ஏடிஎம்கேக்கு போட்டாருங்க. 2011 2016 வந்து ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டேங்க எடப்பாடியாருக்கு. இந்த டைம் வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுறேங்க. எடப்பாடி நீங்க போட்டீங்க, நீங்க 2011 அம்மா இருந்தாங்க. கோ அப்படி சொல்லிங்க, இந்த ஏடிஎம்கேக்கு போட்டேங்க கடைசியில் எடப்பாடியார் ஒரு 4 வருஷம் இருந்தாருங்க சரிங்களா. ஓ எடப்பாடியார் எந்த எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நல்லது பண்ணிக்கிறாருங்க, இல்லைன்னாலும் சொல்ல முடியாதுங்க. மற்ற பக்கம் எப்படின்னு தெரியலிங்க. நிறையா இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிமராமரத்துக்கு மெயினுங்க. 60 வருஷம் காமராஜர் வந்து டேம் கட்டிட்டு போனாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணும் கூட ஒருத்தருமே இல்லைங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியலிங்க. ஆனால் அத்தனை டேமுக்கு அந்த வறட்சி டயத்தில் அத்தனை மண்ணையும் இலவசமாக அள்ளிட்டு போக சொன்னாருங்க. அது ஒரு விவசாயிகளுக்கு நானே பார்த்தீங்கன்னா ஒரு 50 லோடு அள்ளிட்டு வந்தேனுங்க. ஆனால் வர்ற கொடுக்குற டிராக்டர் செலவு இந்த டிப்பர் செலவு மட்டும்தானுங்க. அந்த மாதிரி நிறைய விவசாயி பயன்படுறாங்க. அப்புறம் இந்த வாய்க்கால் வந்துங்க கடைசி வரைக்கும் தண்ணி போறக்குங்க, குடிமரத்தில் வந்து வருஷ வருஷம் நிதி உடைக்கிங்க. அத்தனை வாய்க்காலும் சுத்தமாக வச்சுருந்தாருங்க. கடைசியில் தண்ணி பார்த்தீங்கன்னா கடமடை வரைக்கும் போயிட்டு இருந்துங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்துங்க யார் பணமே ஒதுக்குறதே இல்லைங்க, எதுலேயுமே ஒதுக்குறதே இல்லைங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா துறைமுருகன் தானுங்க, அவர் தான் பார்த்துட்டு இருக்காருங்க, மினிஸ்டராக இருக்காரு. நிதியை ஒதுக்குறது இல்லைங்க அர்த்திங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் விவசாயிகளே, நாங்கள் ஆளுக்கு 500 1000 போட்டுங்க எல்லாமே நாங்கள் வாய்க்கால் எடுத்துட்டு இருக்கிறோங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க அர்த்திங்க. வேற என்னமோ நினைச்சுங்க கார்த்திங்க. கார்த்திங்க பிஸ்மி உங்க மேல எந்தக்கு வன்மமா இருக்காரு? வன்மம் இருக்குதுங்களா இல்லைங்களா? இல்ல பத்தி அப்புறம் லாக்டவுன் டைம்ல ஒரு டைம் ஏதோ ஒண்ணு பேசணும், அப்படி ட்விட்டர்ல வந்த புஸ்ல ஏதோ ஒண்ணு பேசணும் பேசினாரு. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு அது படமெல்லாம் அண்ணாமலை சொல்ற மாதிரிங்க உங்களை ஒரு டைம் சொன்னார் இல்லைங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களை தான் சொன்னாருன்னு எனக்கு நல்ல ஞாபகம். ஆனா உங்களை கார்த்திக நான் அப்போ ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாளம் படமெல்லாம் வந்துச்சலங்க, அப்போ வந்து plusmedia.com சொல்லிட்டுங்க, அதில் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தேங்க அர்த்திங்க. இங்கே வீட்டிலேருந்தே எழுதிட்டு இருந்தேன், 12வது தான் படிச்சுருக்குறேங்க. ஆனால் சினிமா கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே எழுதிட்டு இருந்தேங்களா. அதில் வந்து அந்தணன் சாரும் எழுதிட்டு இருந்தாருங்க. ஹலோ சொல்லுங்க, கேட்டதா இருக்கு. ரெண்டு பேருமே எழுதிட்டு இருந்தேங்க அர்த்திங்க. அந்தணன் சார் கொஞ்சம் பழக்குங்க அப்பங்க, அதெல்லாம் இப்போ மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேங்க. பெரிய லைட்டாருங்க. சரிங்க அதுங்க, வேற ஏதாச்சும் டாபிக் இருந்தால் அப்படியே பேசிட்டு இருங்க. ஓகே ஜோதி.
ஏதாச்சும் மொக்க ஓட்டு இல்லை, நானே பேசிட்டு இருந்தேங்களா, ஒருத்தருமே ஒன்றும் பேசல, அதனாலதான் மொக்க இது ஓட்டு நண்பனு கிடையாது. இல்லங்க நீங்க பேசுறது கேக்க நல்லா இருக்காதா? எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால நீங்க பேச நல்லதா இருக்கு, கோத்தம் இல்ல. அது நீங்க எப்ப கேட்டேன் தோக்கியலும் கேட்டேன்னா அப்படித்தான் பேசணுங்க, எப்ப கேட்டாலும் இதே பேசிட்டேனுங்க. ஆத்தீங்க அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த சூரிய பேன் இருக்காருங்க, அவர் பக்கத்து ஊர் தானுங்க, டிஎம் பண்ணி கல்லாம் இருக்கவீங்க. வாங்க கார்த்தி வர வர இறக்கி அப்படியே ஒரு மரத்துக்கல்லு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரே மரத்துல இறக்கி குடிக்கிறது, இறக்கி இறக்கி குடிப்போம். வர வர அதுவும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க இருந்தீங்க, கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம சங்கத்து மூலியமாவே பாத்தீங்கன்னா ஒரு 200 இடத்துல கட்டிக்கிறீங்க, 200 விவசாயி கட்டிக்கிறாங்க. வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுதான் தெரியும்ல, போலீஸ்க்கும் தெரியும், அத்தனை பேரும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அவருதான் 10 கேஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு கார்த்தி. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்க. இல்ல இல்லைங்க, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க, அதுங்க கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்க, அத்தனை பேருக்கும் தெரியுங்க. நான் தான் கேஸ் வாங்கிட்டு இப்போ வாய்தாக்கு போயிட்டு இருக்கேன்னு அதுங்க. சரி ஓடு அப்ப சரிங்க, அதை விட்டுருங்க, நீங்க வர்றபோது கூப்பிடுங்க. வர வர அவனாசி இட்டிஸ் பிரசாந்துங்க, அங்கேயும் வரேன்னு சொன்னீங்க இல்லைங்க, போகவே இல்லை, போகணும். அது வரான்னு வரான்னு சொல்றீங்க, அது 3 மாசமா வந்தீங்கன்னா அப்புறம் சொல்லுங்க. சரிங்க, அதிங்க வேற ஏதாவது டாபிக் இருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் நாளைக்கு வரேங்க, வாக்கிய தண்ணி வாசன்னு வரேங்க, இன்னொரு வாரத்துக்கு வரு, அப்புறம் நான் குறைச்சி விட்டு தூங்கிருங்க. கார்த்திக் ப்ரோ சரிங்க, ஐயப்பன் ஓ ஐயப்பனுங்க சொல்லுங்க, அப்படியே இறக்கி கொடுங்க கீழே, கீழே அப்படியே இறக்கி கொடுப்பா. ஒரு கார்த்திக் ப்ரோ அதுக்கு நாம இறக்கி கொடுப்பா கீழே, பார்த்து போத்து நான் அப்படி இறக்கி கொடுங்க கீழே. கார்த்திக் ப்ரோ ஹாய் ப்ரோ சொல்லுங்க, ராகுல் காந்தி ஏன் பிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க? சொன்னா இந்திய போயிடும், இந்திய ஏர்லைன்ஸ் போயிடும். இல்ல இல்லங்க, அவ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைங்க. அவ்வளவுதான், அப்புறம் எப்படிதான் அவங்க இது பண்ணுவாங்க? ஒரு கிளாரிட்டியே இல்லாம எங்க அவர் வந்து சொன்னா இவனுங்க வன்மத்துல பேசணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அங்க வந்து ஏதோ ஒரு தொழில் தோத்துருவாருங்க அவரு, அவர் அவ்வளவுதாங்க அவரோட வேல்யூ. இப்ப ஓட்டு போடுறவங்களுக்கே கன்ஃபியூஸ். அவரு வந்து இப்ப வயநாடு நிக்கிறாருல, வயநாட்டில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் யார் தெரியுமா? கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும். அதை தேடி வந்து நிற்கிறாரு அவரால் வந்து தெலுங்கானா இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டு, கர்நாடகாவில் ரூலிங் கவர்மெண்ட்டு காங்கிரஸ், அங்கே போய் நிற்க முடியாதுங்க. அவர் அவருக்கு அவ்வளோ பயங்க அவருக்கு. அப்புறம் வந்து ஆளை போட்டு அது தெரிஞ்சு ஏங்க 10 வருஷமா பார்க்கல நீங்க. இல்லை காமனாக யாருக்கும் தெரியாது இல்லை, இப்போ ஆஃப்லைனில் இருக்கவங்க அப்படி கேட்குறேன் நான். எல்லாருக்குமே தெரியும், இவங்க மட்டும்தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவர் ஒருத்தே கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்ல ஓட்டு போறவங்களுக்கு கல்லாக்கிற வேலைதாங்க பாத்துட்டு இருக்காங்க இவங்க. பிஜேபி வரை ஸ்மிருதி இரானி வந்து இப்போ வயநாட்டுல நிக்கிறாரு, ஜெயிக்க போறாரு, ஓகேவா, வயநாட்டுல ஜெயிச்சிருவாரு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்து பிஜேபி ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, அந்த கேண்டிடேட் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும் போது ஸ்மிருதி இரானி வந்து அங்க இருந்து இங்க வந்து அவர் கூட வராங்க, கலாய்க்கிறதாங்க, அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்திய. பிஜேபியோட மியூச்சுவலா இருப்பாங்களோ? மியூச்சுவலா கிடையாதுங்க. இல்ல ப்ரோ எனக்கு என்ன டவுட், நான் அமைதியில நிக்கிறேன், நான் அமைதியில நிக்கிறேன், நீ வந்து வயநாட்டுல போய் நிக்கிற, நான் இங்க வந்து உனக்கு எதிராக நிக்கிறவருக்கு வந்து
நாமினேஷன் பண்ணும்போது நான் கூட வந்து நிற்கிறேன் வா அப்படின்னு கலாய்க்கிற மூணில் தாங்க இருக்காங்க அவர் ராகுல் காந்தி அவங்க அவர் ஒரு போட்டியவே கருதுறது இல்லைங்க அவங்க அவரே கலாய்க்கிறாரு அவர் யாருங்க வந்து பில்டப் பண்ணி பேசுறா இந்தியாலேயே அவர் மோடிக்கு எல்லாமே பிளஸா தான் முடியும் இவர் பில்டப் பண்றதுக்கு ஸ்டாலினை தவிர ஆளே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இங்க ஒரு கட்சி இருக்குல்ல இந்த கட்சியை தவிர இந்தியாவில் எங்கேயுமே இவர் பில்டப் பண்றதே இல்லை கூட்டணி கட்சி கூட இல்ல இப்ப ஓட்டு போடுறவங்களே கிளாரிட்டி இல்லை தானே இப்போ மோடிக்கு அகைன்ஸ்டா யாருக்கு போடுறது அதுதாங்க சொல்றேன் அப்படி இல்லாம அவங்க எப்படி அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்ற எனக்கு அந்த டவுட் தான் அப்போ ஒருவேளை மியூச்சுவலா மோடி ஜெயிக்கணும்னு பண்றாங்க திரும்ப எதிர்க்கட்சி வர போறது இல்ல அவங்க திருப்பி மோடி ஜெயிக்கணும்னு எல்லாம் மியூச்சுவலா பண்றாங்களான்னு தெரியல மியூச்சுவலா பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ரொம்ப டம்மி வேற என்ன பண்ணலாம் ஏங்க அவங்க டம்மி தானங்க டம்மினா டம்மியா தெரியுது அப்படின்னா டம்மி தான் டம்மி டம்மியா தான் தெரியும் ஆனா தெரியாம இங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் வெட்டி பில்டப் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு டைம்ஸ் டவுன்ல வந்து கருத்து கணிச்சு போட்டானுங்க போடும் போது இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சாங்க கேரளால இருந்து ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் கேரளா தமிழ்நாடு இப்படி ஆரம்பிச்சாங்க அவனுக்கு 81 வந்துட்டாங்க ஏறவே இல்லை அதுக்கப்புறம் அங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் வந்து மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போயிட்டே இருக்காங்க அப்படியே இருக்குது இப்ப என்ன என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 81 சொன்னீங்க 81 இத்தனை ஸ்டேட் மாறினதுக்கு போற 81 இருக்கு அங்கே கிடையாது அவங்களுக்கு ஓட்டு இல்ல இப்ப என்ன டைம்ஸ்ல அவங்க இந்தியன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்போ வேற வழி இல்ல என்ன பண்றது அதுமே அவங்க ஃபார்ம் பண்ணல நிதிஷ்குமார் ஃபார்ம் பண்ணாரு அதுமே காங்கிரஸ் எடுக்கிற முயற்சியோ ராகுல் காந்தி எடுத்த முயற்சியோ கிடையாது அவரு பண்ண முயற்சி அது ஸ்டேட் எலெக்ஷன் பீதர் ரிசல்ட்டை பார்த்தோடனே ஜம்ப் ஆயிட்டுற அவ்வளோதான் எப்படினாலும் இம்பாக்ட் கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் கார்த்தி ப்ரோ ராகுல் காந்திக்கு ராஜீவ்காந்திங்கிற பையங்கிற மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்கு அதை வச்சு அவங்க வேற எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது அவர் எந்த மினிஸ்டராக இருந்ததெல்லாம் அவங்க அவங்க கவர்மெண்ட்லயே ஒண்ணுமே மினிஸ்டர் இல்ல அவர் தலைவரே எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க காங்கிரஸுக்கு தலைவரே கிடையாது அவர் கட்சி கூட அவர் மேனேஜ் பண்றது இல்ல கட்சி கூட காங்கிரஸ் ஒரு கட்சி கூட அவர் மேனேஜ் பண்ணதில்லை அதையும் அவர் பண்ணதில்லை பட் இந்த தமிழ்நாட்டுலதான் ப்ரோ அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய ஆள மாதிரி காட்டுறாங்க ப்ரோ அதுதான் ப்ரோ ரொம்ப அது இங்க இருக்க மீடியா பண்ற வேலைங்க ஒரு வேலை அதாவது கார்த்திக் கேக்குறாரு அது இங்க இருக்க மீடியா பண்ற வேலைங்க இங்க இருக்க மீடியா வந்து அவர் இது பெரிய இது ராகுல் காந்தி அப்படின்னு காட்டுறது காந்திக்கு பிறந்த ஒரு மாதிரி கட்டுறது வேற மகாத்மா காந்தி இல்ல இப்ப கோயம்புத்தூருக்கு வராதுல வந்து பேசுவார்ல அப்ப தெரியும் எப்படி இருக்கு இல்ல நேத்தி டிபேட்ல தமிழ் மல்லின்ற வக்கீல் இருக்கா தெரியுமா ஏதோ பேசிட்டு இருந்த டிபேட ரொம்ப கலாச்சாரு அவர் ராகுல் காந்தி கார்த்திகேய செல்வனால ஒண்ணும் பதில் சொல்ல முடியல அவர் திணறாரு ரொம்ப கலாச்சாரு அன்னைக்கு நேத்தி நடந்த இன்னைக்கு அந்த டிபேட் அவங்க எதிர்கட்சியா வரணும்னு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் வேற என்ன பண்ணுவோம் அதையும் கொடுத்தானுங்க எனக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு போன டைம் 51 குறைச்சு விட்டானுங்க பயவுலக்கு நாளைக்கு குறைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு 55 வாங்கி எதிர்கட்சியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் இந்த வாட்டி வருவாங்க மேபி இந்த கர்நாடகால அவங்க தான் ரூலிங் அதனால கொஞ்சம் ஏதாச்சும் இல்ல அப்படி வர வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அவ்வளவுதான்
கார்த்தி ப்ரோ, இப்ப காங்கிரஸ்ல மத்திய பிரதேசத்துல அந்த ஜோதி யாத்திரை சந்தியா இருந்தாரு, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணல, அவரும் கட்சி மாறிட்டாரு. இப்ப ராஜஸ்தான சச்சின் பைலட் இருந்தாரு, அவர் தான் இருக்காரு, மேபி அங்கேயும் அவங்க சீனியர் தான் வச்சிருக்காங்க. இவங்க எல்லா சீனியரும் எத்தனை வருஷம் அவங்க கட்சியில வச்சிருப்பாங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஎம்கே விட ரொம்ப இதா இருக்குங்க. டிஎம்கே இப்ப அவங்க வாரிசு காட்சி சான்ஸ் கொடுக்குறாங்க எல்லா சீனியருக்குமே பார்த்தா, அப்புறம் யாருமே இருக்கு எங்ஸ்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க காங்கிரஸ்ல? காங்கிரஸ் வந்து ஒரு தோத்த போனவங்க ஒரு கட்சிங்க இந்தியாவில், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அன்லஸ் அன்டில் வந்து அவங்க ராகுல் காந்தியெல்லாம் மாற்றி வேற ஏதாவது பண்ணி அது பெரிய மிராக்கள் நடக்குங்க, நடந்தால் மட்டும்தான் அந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது நாளைக்கு ஆம் ஆத்மியோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சியோ வந்து வளர்ந்தால் தான் உண்டு. அதனால தான் சொல்கிறேன் 2029 திரும்ப பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்தோம். அவங்க வளர மாதிரியே தெரில, எந்த காலத்துலேயும் அவங்க வளர மாட்டாங்க, வளரத்துக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க இருக்கிற கையில் இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் விட்டு உட்காந்துருக்கீங்க. மோடி 10 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எல்லாத்தையும் விட்டு உட்காந்துருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ 100 லட்சம் தான் ஆட்சி பண்ணிருக்கீங்க, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இல்லைன்னு தெரியுது. அப்போ ஸ்டேட்டையாவே காப்பாற்ற வேணாமா? உங்கள் கையில் இருக்கிற ஸ்டேட்டை அதையும் விட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அவர் பார்த்துக்கோங்க. அதையுமே வந்து ராகுல் காந்திலாம் வந்து கவர்னஸ் பண்ண மாட்டாருங்க. அவர் பாருங்க, அடுத்து கர்நாடகா தூத்துருவாங்க, தெலுங்கானா தூத்துருவாங்க, பாருங்க அடுத்த லெசனில். இது தப்பி தவிர ஜெயிச்சிட்டாங்கல்ல, அடுத்த லெசன் தூத்துருவாங்க, அதையும் தூத்துருவாங்க, அதையும் விட்டுருவாங்க. இந்தியால ஒரு ஸ்டேட் இல்லாம காலி பண்ணி முடிச்சுட்டு காங்கிரஸ் முக்து பாரத்ல தான் போய் நிறுத்துவாரு மோடி. அது வரைக்கும் போக மாட்டாரு இல்ல கார்த்தி ப்ரோ. இங்க காங்கிரஸ் எப்போதுமே எலெக்ஷன் ஒரு 3 மாசம் முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சா, வாங்க எல்லாரும் ஒரு யாத்திரை போவோம், மீட்டிங் போடுங்க, ஏதாவது பேசிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இருக்கா இல்லையா என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது. திரும்பி எலெக்ஷன் வந்துதா திரும்பி வருவாங்க. அப்படி இருந்தா எப்படி இப்ப ஜெயிக்க முடியும்? அதுதாங்க சொல்றாங்க, எந்த காலத்து ஜெயிக்க முடியாது அவங்களால. அவங்க 2029 ஜெயிக்க முடியாது. 21 எலெக்ஷன் இப்ப நடக்கும்போது நான் சொல்றது 5 வருஷம் கழிச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. எவ்வளவு கேவலமா பிஜேபி ஆட்சி பண்ணா கூட ஜெயிக்க முடியாது அவங்களால பிஜேபி. அப்புறம் இன்னொரு விமர்சனம் காங்கிரஸ் மீது இருக்கிறது ப்ரோ, அவங்களோட ஸ்டேட் லீடர் வந்து அவங்க இந்த என்னைக்குமே வளர விட்டதே கிடையாது. நிறைய ஸ்டேட்ல நீங்க பாத்துருக்கவா, அவங்க சென்ட்ரல் அளவுக்கு போறதுக்கு விடவும் மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இதை ஆஃப் பண்ணி அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி காங்கிரஸ் நடந்திருக்கு. அந்த கட்சி ஒரு கோல் கட்சிங்க, கோலே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு எந்த எதுவுமே சரி ஓகே, நம்ம தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாரு, நம்மளும் இருப்போம், ஒரு கட்சி நடத்தும் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு கோலே கிடையாது. அப்படியே சோனியா காந்தி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் வேலை பார்த்தாங்க, இப்ப அவங்களுமே ராஜசேபம் எப்படி ஆயிட்டாங்க நிக்காம. இதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு வீழ்ச்சி தான் இருக்கும் அந்த கட்சிக்கு, வளர்ச்சியெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் ப்ரோ, ஒரு 1 மந்த் 2 மந்த்க்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம், அது விஜயோட நெக்ஸ்ட் இதுல வந்து வினோத் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க கூட சொல்லியிருக்கீங்க, நானும் அதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் கடைசியா அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா அப்ப வந்து தெரிஞ்சதா சொன்னேன், பட் அது எனக்குமே ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. ஏன்னா வந்து வினோத்தோட பொலிட்டிக்கல் இதுக்கு
விஜய் நடிச்சது ரொம்ப ஆப்டா இருக்கும். அது ஒரு நல்ல சாய்ஸ் தாங்க, ரொம்ப சூப்பரான சாய்ஸ் தான். விஜய்க்கு வந்து ஒரு வினோத்துக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு தோணுச்சு. ஏன்னா கத்திக்கு அப்புறம் ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு எனக்கு கொஞ்சம் தோணுது. வினோத் பண்ணிட்டேன். அவர் நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்தாரு தானே கார்த்திக் முன்னாடி? வேலை பார்த்தாருன்னு இல்ல, நிறைய நிறைய அந்த நியூஸை ஃபாலோ பண்ணாரு. அவர் இராசரவன் இருப்பார்ல அண்ணா, அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அவர் ஆனந்த விகடன்ல கூட இருந்தா அந்த மாதிரி சொன்னாரு. அது கரெக்டா இல்ல, பட் ஆனா கண்டிப்பா வினத்துட்டு ஒரு நல்ல படம் தான் வரும். கொஞ்சம் இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொரு மூணு நாலு மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்க ஜூலை ஆகஸ்ட்ல. ஸோ அடுத்த வருஷம் அது வந்துடும், அடுத்த சம்மருக்குள்ள வந்துடும். எமோஷனலாவும் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் கடைசியா விஜய். அஜித் ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜய்ல, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தா பெட்டரா. இப்ப ஆனா இது விடாமுயற்சியும் இப்ப கோட்டும் இது கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ ரிலீஸ்ல? அது தெரியல ப்ரோ, கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு படமே டேட்டா ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா நல்லதா இருக்கும் பாப்போம். நீங்க இந்த வாட்டி விடாமுயற்சிக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிருக்கீங்க. எப்ப சொன்னேன் அந்த மாதிரி? ஆமா நீங்க லாஸ்ட் இயரே சொல்லிட்டீங்க அனிருத் கமிட் ஆயிருக்காரு, அதனால நாம வந்து உங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல அவருக்கு பேசினதெல்லாம் மறந்துன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பக்கம் யுவன் போயிருக்காரு, நம்ம அனிருத் சைட் தான் சப்போர்ட் பண்ண போறோம் நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படிலாம் சொன்னா ஆமா மயிருக்கு ரெக்கார்டிங் இருக்கு. நினைக்கிறேன் இந்த தார்காரியன் ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவர் எப்படி இப்ப சமாளிக்கிறீங்க? என்னாலே அந்த பேச கேட்க முடியல நான். அதுக்கப்புறம் அவரு பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நான் வெளில போயிடும், அதுக்கப்புறம் தான் வருவான். இந்த ஐயப்பன் இருக்கல்ல, அவன் என்ன அப்பப்ப வெறுப்பெடுத்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி வேலை பாத்துருவான் விட்டா ஒரு மணி. நானும் ப்ரோ ரெண்டு மூணு நான் கண்டினியூஸா அவர் பேச்ச கேட்டிருக்கேன், அவர் சொல்யூஷன் சொல்ல மாட்டாரு, முடிக்கவும் மாட்டாரு, ஆனா பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது, நீங்க சொல்றத கேட்க மாட்டாரு. சரி, அதனாலதான் வந்து அவன் டே அவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொன்னா, இல்ல ப்ரோ ஒன்னும் பேச முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் ப்ரோ அப்படிமா ஒண்ணு. சரி குடு நான் பேசுறேன். என்ன ப்ரோ பேசுறேன்றீங்க? அதான் நீங்க எங்கெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுது அவங்களுக்கு பேசுறம்பீங்க, என்ன பேசுவீங்க, நக்கலா பேசுவீங்க அப்படிமா. சரி சொல்லு அப்படின்னா, என்ன ப்ரோ சொல்லுன்றீங்க, என்ன சொல்லணும் உங்ககிட்ட? எதை சொன்னாலும் ஏத்துக்க போறீங்களா? இல்ல இல்ல உங்ககிட்ட என்ன சொல்லி என்ன பிரச்சனை இருக்கு அப்படிமா. சரி எது சொல்லாத பாத்தீங்களா ப்ரோ, எது சொல்லாதன்றீங்க பாத்தீங்களா? ஏன் ப்ரோ அடுத்தவங்க பேசும்போது ஏன் தடுக்கிறீங்க அம்மா? இப்படியே பேசிட்டு இருப்பாங்க அவன் ஒரு மணி நேரம். அதுக்குதான் விருப்பத்தினா அந்த மாதிரி பண்ணிடுவான் ஐயப்பன். இந்த வழியை சொல்லலாம், திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற ஒரு அது காமெடி இருக்குல்ல, அதே மாதிரிதான் இருக்கும்.
பழைய எஃப்எம் டியூன் பண்ணும்போது அதே மாதிரி. சரி 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 சரி, என்ன கருத்து பேசுறீங்க? அண்ணா எல்லாமே வேணும், அரசியல், சினிமா, உலக பொருளாதாரம். அரசியல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்லு பத்தி கூட பேசிருந்தாங்க. ஐயோ கல்லு கடை. இப்ப பாலாஜின் வர்றது இல்லையா? பாலாஜின் வர்றது இல்லை. பாலாஜின் வர்றது இல்லைண்ணே, பயந்து ஓடிட்டாரு. என்ன மாதிரி போயிட்டாரு அவர் எந்த கட்சி எந்த கட்சிக்கு சப்போர்ட் இருந்தாலே சொல்ல மாட்டாரு. ஓட்டெல்லாம் ஹேமந்த், நீங்க சென்னையா இல்ல ஆந்திரால இருக்கீங்களா? நான் சென்னை தான். ஏன், என்னாச்சு? டவுட் இருந்தது சென்னையா ஆந்திராவா? ஏன் பேசுற தமிழ்ல தெரிஞ்சு தெரியுதா தெலுங்கு? அப்படியே தெரியுது. ப்ரோ மகாராஜா ஷூட்டிங் முடிஞ்சா ப்ரோ? இல்லை பேலன்ஸ் படமே ரிலீஸ் ஆகும், எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சுங்க, படமே ரிலீஸ் ஆகும் அடுத்த மாதம். ஏதாவது உங்களுக்கு எதுவும் நியூஸ் வந்துச்சா? எப்படி இருக்கு என்னன்னு சொன்னாங்களா? நல்லா இருக்குங்க படம், எதுவும் மாதிரி சொல்லியிருக்கேனே. இன்டென்ஸான கதை, நல்லா இருக்கும். ஏப்ரல் லாஸ்ட் எதுவும் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? இல்லை இல்லை, மே மே எண்டு இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில், அந்த மாதிரி மே பாதிக்கு மேலே ஜூன் மீட்டுக்குள்ள அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஹரி படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாட்டோம். நான் எதிர்பார்ப்பாங்க ஹரி படத்தெல்லாம் ரேசியா இருக்கும். இல்ல இல்ல, எனக்கு 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 சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ஹரி படம்லாம் பார்த்து. சிங்கம் தாமரபரணி சீக்கிரம் ஐயா அந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல பாத்துருக்கேன், அதனால அதெல்லாம் பிடிக்கும் ஹரி படம். ஆனா அவரு அவர் அவர் வந்து இப்ப அந்த லோக்காலிட்டியா அந்த ரூரலா நம்ம லோக்கல்ல பேஸ் பண்ணி எடுக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் இப்போ கொஞ்சம் அந்த இந்த பேன் இந்தியா அந்த மாதிரி வந்த பிறகு ரொம்ப இந்த நார்த்து அந்த மாதிரி இது போயிடுறாரு. ஆமா ஆமா, அது போறாரு. அது அது தாண்டி அவருக்கு வந்து அந்த ரீஜனலா ரொம்ப நேட்டிவிட்டியா எடுக்கிறதா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சிங்கம் கூட அவர் இப்போ அந்த சிங்கம் த்ரீலாம் கூட வைசாக் அந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் சாமி ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்னாக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனாலே வந்து அந்த நேட்டிவிட்டி அவர்கிட்ட எல்லாம் இந்த படம் எதிர்பார்ப்போம். விஷால் நடிக்கிறாரு ப்ரோ, அதான் எனக்கு பயமா இருக்கு.
ஏன் இதுல என்னங்க இருக்கு? பூஜைலாம் ஒருதான் நடிச்சாரு. பூஜை நல்லா தாங்க இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. பூஜை ஆக்சன்லாம் நல்லா தாங்க இருக்கும், ஹரி படத்துல ஆக்சன். ஆனா ஒண்ணு என்ன ப்ரோ, இது ஹரி படத்துல காமெடி ட்ராக் சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ அந்த சந்தானம் போனதுக்கு வர 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 ஃபாஸ்ட் ஃபயர்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு காமெடி. ஏதோ முன்னெல்லாம் வடிவேலுமே அப்படியே ஃபுல் ட்ராக்கா அது ஒரு சூப்பரா இருக்கும் ஒரு படத்துல காமெடி ட்ராக். இப்போ ஆனா யாருமே அதுல செட் ஆக மாட்டேங்கிறாங்க ஒரு படத்துக்கு. வடிவேல் மாமனனுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்பு வரும் நிறைய சொன்னாங்க, பட் ஒன்னும் அந்த ஒண்ணு சைன் பண்ண மாதிரி தெரியல ப்ரோ. இருக்கா இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்க, வடிவேல்கிட்ட காமெடி தான் எதிர்பார்ப்பீங்க. மாமன்னர்ல வந்து அந்த கேரக்டருக்கு அவர் நடிச்சிருந்தாரு, அதே மாதிரி கேரக்டர் இருந்தா மட்டும் தான் அவர் திரும்ப நடிக்க வைக்க முடியும். அதெல்லாம் பெருசெல்லாம் ஒர்க் ஆகாதுங்க. பட் அவருடைய காமெடியே ப்ரோ ஒர்க் அவுட் ஆக மாட்டேது ப்ரோ. அது ஏன், என்ன ரீசன் அது? கண்டினியூட்டி போனதுனாலயா? வயசாயிடுச்சு, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் முன்னாடி வந்த மாதிரி இப்ப இல்ல, மூஞ்சே மாறிடுச்சு. இப்ப வந்து செந்தில் பட் அது அவர 2010 இல்ல ப்ரோ, அந்த 2011 அவர் தவறான டிசிஷன் எடுத்தாரு, அந்த டிசிஷன் தான் காரணமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் படங்கள்லாம் வந்து ரொம்ப சுமார் ஆயிடுச்சு, நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு அந்த டைம்லயே, அதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அவர் படம் நடிச்ச படம் எந்த படம் நல்லா காமெடி ஆயிடுச்சு அதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனா வந்து ஓகே ஓகேன்னு ரிலீஸ் வந்து 2011 அப்புறம் தான், அதுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகலையா? காமெடி நல்லால மக்கள் விரும்பல சார். வேற யாருக்கு நீங்க ப்ரோ இதுல ஓகே முடிச்சுக்கலாமா? ஹலோ ஹலோ கார்த்திக் ப்ரோ, இந்த அரண்மனை 4 சாங்ஸ் எப்போ ப்ரோ ரிலீஸ்? ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணவனா ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெட்டி சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்கும், அதுக்காக இப்போ April 26 சொல்லிட்டுருந்தாங்க அது இல்லையா? அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்லலை, சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்கும் பிளான் பண்ணுறாங்க அந்த டேட்டு தான். ஓகேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஹிப்ஹாப் டம்ளர் சாங்ஸ்க்கு தான் ப்ரோ வெயிட்டிங். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, கடைசி என்ன படம் பண்ணாரு ஹிப்ஹாப்? வீரன், வீரன் வந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கும் அதுக்கப்புறம் இது இல்லையா? ஒரே வருஷம், ஒரே படம் தானே? ஆமாம் ப்ரோ, எனக்கு அரண்மனை 2 சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பாப்போம், ரொம்ப நாள் வச்சு இப்போ தம்ல ஏதாவது டபுள் டக்கர் கெஸ்ட் வாட்சிங் ஓட்டுறீங்க யாரு ப்ரோ? அது தெரியல ப்ரோ, சினிமா செலிபிரிட்டி இல்லை வேற ஒருத்தர், அது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க, பண்ணலன்னா விட்டுருங்க.
இந்த ஹாட்ஸ்பாட்டோட கலெக்ஷன் எப்படி இருக்கு ப்ரோ? பெருசா இல்லையே, அதனாலதான் நான் அவரே சொல்லியிருந்தாரு படம் நல்லா இல்லைன்னா சிறுபால் அடிங்க அப்படின்னு. ஆமா, அதுக்கப்புறம் எதுவும் பிக்கப் ஆகலையா? அதுக்காகலாம் பிக்கப் ஆகாதுங்க, அது ஓடிடி படம் முன்னாடி சொல்லி வச்சுட்டேன். அந்த படம் தியேட்டரில் வந்து நிறைய பேர் வந்து பெருசாக விரும்பி பார்க்க மாட்டாங்க. நாலு ஷார்ட் ஃபிலிம் சேர்த்த மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு குறை இருக்கும். ஹீரோ ஹீரோ வேல்யூ இல்லை அதெல்லாம் இருக்கும். பட் தியேட்டர் அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பாருங்கள், நிறைய பேர் கொண்டாடுவாங்க. சொல்ல முடியாது அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப தப்பாக விட்டாங்க. பட் அப்படி விட்டதே இவங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த அந்த பேஸ்ல தான் பண்ணாங்க. கொஞ்சம் வியூஸ் நிறைய போகுது. அது அது ஓகே, பட் அது அது வந்து தியேட்டருக்கு கனெக்ட் ஆகாதுல ஆடியன்ஸ். பட் அது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் படம் கல்வன் ஏதோ வந்துச்சு ப்ரோ, அது பாத்துட்டீங்களா? அது பார்த்துட்டேன். அது சும்மா தான் சொல்லிக்கிற மாதிரி இல்லை.